சின்ன பையன் இருக்காங்க. அந்த சின்ன பையனை வச்சுதான் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத இந்த ஸ்டோரியில என்ன பண்ணுவான். அந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்கு ஒரு பையனுக்கு. இந்த அதாவது ஆன்சர் பண்ண மாட்டான், அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவன் வந்து தப்பா சொல்லிடுறான், கொஞ்சம் சொதப்புறான், அதனால எல்லாரும் கிளாஸே சிரிச்சிருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதிவாணன் பேசுகிறேன். இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு சின்ன பையன் இருக்காங்க, அந்த சின்ன பையனை வச்சு தான் இன்றைக்கான ஸ்டோரியை மேக் பண்ணுறேன். அதாவது எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் வச்சு நான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரியும், ஓகேங்களா. இதில் வந்து நான் ஒரு பையனை வச்சுருந்தேன்ல, அந்த பையன் அதுக்கப்புறமா அந்த பையனோட ஃப்ரெண்டு, இந்த ரெண்டு பேரை வச்சு தான், இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த கதை மூவ் போகுது. ஸோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும், ரெண்டுமே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. இதில் ஒரு பையன் நல்லா படிப்பான், நல்லா ஆப்டிடியூடில் சூப்பராக இருப்பான், ஆப்டிடியூட்னா நல்லா திறமைகள்லாம் இருக்கும், ஆன்சர் சூப்பராக பண்ணுவான், அந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்குது ஒரு பையனுக்கு. இந்த பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தால அந்த ஃப்ரெண்டுக்கு சூப்பராக கிரிக்கெட் ஆடுவான், ஸ்போர்ட்ஸ்லாம் நான் பயங்கரமாக இருப்பான், அகாடமிக்கில் கொஞ்சம் வீக்கு தான், சில விஷயங்களுக்கெல்லாம் அதாவது ஆன்சர் பண்ண மாட்டான், கேள்வி டீச்சர்ஸ் கேள்வி கேட்டால் கூட ஆன்சர்ஸ் பண்ண மாட்டான், பட் வெளித்தரமாக அதிகமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரானோட கதை தான் இன்றைக்கி போகுது. இப்போது கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால, அந்த கொஞ்சம் படிக்க தெரியாதவன்ட்டு அந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவன் வந்து தப்பாக சொல்லிடுறான், கொஞ்சம் சொதப்புறான், அதனால எல்லோரும் கிளாஸே சிரிச்சிருது, அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக அவமானமாகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோன்னு சொல்லியிருந்தால நல்லா படிக்கிற பையன், அவன்கிட்ட கேட்குறாங்க, எல்லாமே சூப்பராக சொல்கிறான், எல்லாம் கைத்தட்டுறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ இவன் வந்து கிரிக்கெட் ஆட போகிறான், யார் இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு நல்லா கிரிக்கெட் வரும்னு சொன்னால, கிரிக்கெட் ஆடும்போது இவன் சூப்பராக ஆடுறான், பட் நம்ம இந்த நல்லா படிக்கிற பையனும் போகிறான், கிரிக்கெட்டில் இவன் வீக்கு, அதனால் இப்போ கிரிக்கெட் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் நிற்கிறான், பால் ஹைட்டாக வருது, கேட்ச் புறா 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 புறான்னு அப்படின்னு கத்துறான், யார் நம்ம நல்லா கிரிக்கெட் ஆடுவான்னு சொன்னால அவன் பிடுறா புறான்னு கத்துறான், இவன் பிடிக்கிறான், அந்த மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறான், கை காலில் பயங்கர வலி வருது, அந்த பால் வந்து கை காலில் வந்து காயத்தை ஏற்படுத்துது, அந்த இடத்துல வந்து இவன் வீக் ஆயிடறான், கிரிக்கெட் சரியாக வராதனால வீக் ஆயிடறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் முடியுது, அந்த அந்த ஆவரேஜாக கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தால அவன் வெளியே அனுபவம் கூட அதிகம்னு சொல்லியிருந்தால, அவன் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு திறமையாக வேலை பார்க்குறான், எப்படி வேலை பார்க்கணும்னு கற்றுக்கிறான், கற்றுக்கிட்டு சூப்பராக வேலை பார்த்து வேறு லெவல் ஆயிடறான். பட் நம்ம ஆள் சொதப்பிடுறாரு இந்த ஹீரோ. இந்த கதையிலேருந்து அந்த ஹீரோ என்ன கற்றுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனா அந்த நல்லா படிக்கிற பையனை அதான் ஹீரோவை வச்சுருந்தேன், அதாவது படிப்புன்றது எல்லா விஷயங்கள்லையும் வருது அப்படின்னு கற்றுக்கிறான். ஸ்கூலில் காலேஜில் எழுத்து படிப்பு பரீட்சைக்கு படிக்கிறது இது மட்டும்தான் படிப்புன்னு கிடையாது, எந்த ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோமோ அதுதான் படிப்பு. இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் வீக்காக இருந்தால் படிக்கல சரியாக இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் இந்த வெளியே அனுபவத்தில் சூப்பராக இருக்கான், எல்லா இடமும் படிப்பு மாதிரி தானே. இப்போ கிரிக்கெட்டும் இந்த இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தான் கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் போது அதுவும் படிப்பு தானே. அப்புறம் ஒரு கடைக்கோ இல்லை வேறு வேலைக்கு போகணும்னா இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், மக்களோட எப்படி பழகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது படிப்பு தானே அப்படிங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஸோ அவன் வந்து அப்புறமா படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் சோஷியல் ஆக்டிவிட்டிஸில் நல்லா வந்துடுறான், எல்லாத்துலேயுமே வந்து கற்றுக்கிறது தான் விஷயம், எல்லாத்துலேயுமே லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது, படிப்பில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு விதமான படிப்பு தான், ஒரு லேர்னிங் தான், கற்றுக்கிறது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இதோட கதை ஸ்மூத்தாக முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க.